ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹண்ட். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து நதினுக்கும் சித்தோக்கும் ஸ்கூல் இருக்குங்க. ஸ்கூல் இருக்குது அப்படின்னாவே மார்னிங் வந்து ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து லீவ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார், அவர் வந்து ரெடி பண்ணி விட்டுருவார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்பயும் நம்ம கிச்சன் வந்து நம்மளோட பொறுப்பு தான். இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு, நான் பொரியல் மட்டும் பண்ணணுங்க. சரி, அதுக்கு இடையிலே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி கிச்சனுக்குள்ளே போகலாமேனு சொல்லிட்டு இப்போ வாக்கிங் வர ஆரம்பிச்சேன். சரி, இப்போ வந்து வ்ளாக் வந்து எடுக்கலாமேனு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு குழம்பு மட்டும் வச்சுங்க. நான் வாக்கிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போய் 20-25 நாள் கிட்ட ஆயிடுச்சு. வாக்கிங் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல, ஏன்னா ஃபீவர் வரப்போ இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலும் வந்து நம்ம உடம்பு வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, பண்ணலனாலும் பரவாயில்ல ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோடனே வந்து 1 ஹவர் வாக்கிங்லாம் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் கவர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்போ நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். சரி, இதுக்கப்புறம் நான் வாக்கிங் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணுறேன், நம்ம நதின் சித்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன். சித்துக்குட்டி வந்து ஸ்கூல் போகிறப்ப அழறானான்னு கேட்டு நிறைய பேர் வந்து அழுதுருக்க மாட்டான், உங்கள் மாதிரி தைரியமான பையனாக இருப்பான்னு சொன்னீங்க. சில பேர் வந்து இல்லை கண்டிப்பாக அழுதுருப்பான்னு சொன்னீங்க. அவன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். பாருங்கள், பயங்கரமாக வந்து அழுகிறாரு. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வேன் அனுப்பிச்சிடும் போது அவங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். நான் வாக்கிங் வர இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோவப்பழம் வந்து அந்த வேலியில் வந்து படர்ந்துருந்தது. எவ்வளோ பேர் இது சாப்பிட்ருக்கான்னு சொல்லுங்கள். கிராமங்களில் வந்து எந்த குழந்தைங்களும் சாப்பிடாமல் வளர்ந்தே இருக்க மாட்டாங்க. சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு பழம், உனக்கு 2 பழம்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போட்டு பிடுங்கி சாப்பிடுவோம். நான் வாக்கிங் வரப்ப இருந்து பார்த்தோன்னா ஆஹான்னு சொல்லிட்டு நான் பறித்து நானோடய சாப்பிட்டே வாக்கிங் வந்து நான் முடித்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாக்கிங் வந்து ஒரு 10 நிமிஷம் போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 55 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து வாக்கிங் இன்றைக்கி முடிச்சிட்டேங்க. போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நடக்கலாம், இன்னும் கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியே இருந்தது. நான் காலையில் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் மட்டும் வேக வச்சுருந்தேன். சரி, மதியம் வந்து சொரக்காவும் தட்டைப்பயிர் போட்டு குழம்பு வச்சுக்கலாம், ஒரு புளிக்குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இன்னுமே பண்ணுங்க, இதுக்கப்புறம் தான் போய் சமைக்க போகிறேன், என்னென்னலாம் சமைக்க போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து மார்னிங் வந்து வாக்கிங் வந்து நான் முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து நான் வாக்கிங் வந்து போயிருப்பேன். எனக்கு மாதிரி வாக்கிங் போயிட்டு அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாவே நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால் வந்து இன்னைக்கு வாக்கிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடை கடை நதின் சித்துக்குலாம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நதின்குட்டி வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாரு. நம்ம சித்துக்குட்டி வந்து இன்னைக்கு ஸ்கூல் போனாரா இல்லையான்றது வந்து இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஹேர் கேர் வந்து நான் முடிச்சுக்கு போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வாவ் ஸ்கின் சயின்ஸ்லேருந்து ஆப்பிள் சைடர் வினிகர் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். வெதர் சேஞ்ச்னால பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் அண்ட் ஸ்கால்ப் வந்து ரொம்ப ஸ்வெட்டியாக ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அப்போலாம் நீங்கள் இந்த ஷாம்பு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஷாம்பில் பார்த்தீங்கன்னா 100% பியோரான அன்ஃபில்டர்ட் அண்ட் அன்பாஸ்டரைஸ்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஆர்கன் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஹேர் வந்து டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கால்ப்பில் இருக்கக்கூடிய டஸ்ட் பொல்யூஷன், அடுத்து நம்ம எதாவது ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பிள் சைடர் வினிகர் ஷாம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கால்ப்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், அடுத்து ட்ரைனஸ், அந்த இச்சினஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் அண்ட் ஸ்கால்ப்பில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவல் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷனர். நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியான ஹேர் இருக்குது, இல்லை ரொம்ப ட்ரையான ஹேர் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நான் உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் வெர்ஜின் கோகோனட் ஆயில் அண்ட் அவகடோ ஆயில் ஹேர் கண்டிஷனர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹேர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல் ப்ரெஸ் கோகோனட் ஆயில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட் ப்ரோட்டீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அவகடோ ஆயில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B5 அண்ட் விட்டமின் இ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ்டு ஹேராக இருக்குது, ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி ரிவைவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஹேர் கண்டிஷனர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஹேர் வந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கேஜ் ஆகும் பார்த்தீங்களா ஹேர், அதுலேருந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணியும் கொடுக்கும். அது கூடவே நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஹைட்ரேட் வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் கண்டிஷனர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து ஒரு நேச்சுரல் திக்னஸ் வந்து கொடுக்கும். அது கூடவே அந்த ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணி கொடுக்கும். ஹேர் கண்டிஷனர் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் க்ரோத் வந்து நம்மளால் பார்க்க முடியும். வாவ் ஸ்கின் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, லைக் பார்பன் சல்ஃபேட் சிலிக்கான் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் அவங்க எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும். பி ஓ நேச்சுரலி.
இதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு நான் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு குருமா வந்து பண்ணேன். பழைய குழம்பு வந்து டக்குன்னு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு புது குழம்பை நான் மாற்றுறேன். அந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிதுக்குட்டி வந்து இன்றைக்கி வேறு லெவலில் வந்து அவரோட ஆக்ஷன் அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து கட் அடிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்றதெல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசால் தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வேக வச்சு அதை வந்து ஒரு வடியில் போட்டு வச்சுட்டேன், நல்லா ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள வந்து சட்னி தான் அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கான தேங்காய் வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கிட்டேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அது கூட சட்னிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒயிட் சட்னி அப்படின்னா நதியும் கொஞ்சம் பிடிக்கும் தேங்காய் சட்னி, அதனால் எப்போவுமே இட்லி தோசை எதுனாலுமே தேங்காய் சட்னி வந்து மேண்டட்ரி நான் செஞ்சுருவேன். இப்போ சட்னி அரைச்சாச்சு, அது கூடவே நம்ம தாளிச்சு வச்சிருக்க தாளிப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சு மசாலா தோசை மசாலா ரெடி பண்ணுவோம், அதுக்கும் தாளிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தேங்காய் சோம்பு கசகசா வந்து அரைச்சி எடுத்தாச்சு, அது கூட குழந்தை நறுக்கி வச்சிருக்கோம். மதியம் வந்து பெரிய வேணும் நான் செய்வேன் சொல்லுவேன். இது பச்சை மிளகாய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது. பச்சை மிளகாய் வந்து நான் வாங்கி போவேன். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் விழுது கூட கொஞ்சம் வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு பல மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் அளவு மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட். அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பல்ஸ் உடலுக்கு சின்னதாக ஒரு அரைச்சி அரைச்சி எடுத்து கொஞ்சம் சான்ஸ் மாதிரி இருந்ததுனால நமக்கு வாய்க்கு ஆகும். குழம்போட அந்த பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உடலுக்கு தாளித்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம எதுவுமே தண்ணி எல்லாம் காலி கலக்க விடணும், ஒரு சாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு அரை குளிக்கிற அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்து ஊற்றி வரும். இல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லவங்க தான் சேர்க்கணும், கடுகு சீரகம் தேவை. கடைசியா வந்து நாலு தூவி லவங்க சேர்த்திருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும், நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். பழைய குழம்பு தான் வந்து சின்ன வயசு, அதுக்கு வந்து கால் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அரை டீஸ்பூன் பாத்தீங்கன்னா சோம்பு, அரை டீஸ்பூன் வந்து நான் கசகசா எடுத்துக்கிறேன். இது மூணும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கணும்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பருப்பு விழுது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு கொதி வந்ததுன்னா அப்படின்னாவே போதுங்க. ரசத்துக்கு வந்து நம்ம லைட்டாக கொதி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்தது அப்படின்னா போதும். இந்த குருமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லிக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் எப்பெல்லாம் பருப்புலாம் மீதி ஆகுதோ அப்போ வந்து காலையில் டிஃபன் வந்து இந்த மாதிரி மாற்றிப்போம். பொரியல் மீதி ஆச்சு அப்படின்னாலுமே அதை வந்து வேற ஒரு மாதிரி குருமா மாதிரி மாற்றுவோம். இந்த மாதிரியான ரெசிபிஸும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வரக்கூடிய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நான் டக்குன்னு தோசை ஊற்றி கொடுக்குறேங்க. நான் வந்து மசால் தோசை அப்படிங்கிறனால அவங்க ரொம்ப ஈரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போட்டுவாங்க நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து குளிக்க வைக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்ணி விடுறது எல்லாமே என் ஹஸ்பண்டே பண்ணிடுவாங்க. நான் ஜஸ்ட் சமைச்சு மட்டும் தான் கொடுக்க போகிறேன். சிதுக்குட்டி வந்து நீ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கோம்.
இதுக்கப்புறம் ட்ரெஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அழு அழுனு அழுது, காலில் விழுந்து என்னை கடிச்சு, என்னென்னலாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல் போனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நான் தம்பி வந்து லீவ் போடலான்னு சொல்கிறப்ப எல்லாரும் என்ன திட்டாங்க, சரி திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் ஸ்கூல் லீவ் போட வச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வேலைகள்லாம் முடிஞ்சது, நம்ம சித்துக்குட்டி வந்து எப்படி அழுதாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ தூரம் அழுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மனசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ குழந்தை இப்படி கஷ்டப்படுத்தி நம்ம ஸ்கூல் அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் நான் லீவ் போட வச்சிட்டேன். வாரத்தில் வந்து 5 நாள் ஸ்கூல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 நாள் அவர் லீவ் போட்டுறாரு, 3 நாள் தான் போகிறாரு. இல்லைன்னா நான் ஸ்கூலில் போயிட்டு பெர்மிஷன் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஹாஃப் டே அந்த மாதிரி வந்து ஒரு 10 டேஸ் வந்து நான் விடுறேன், ஸ்கூல்லேயே வந்து ஒரு 10 டேஸ் வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அவனை இப்படியே நான் அனுப்புறதுனால பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறான். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கூலில் வந்து அவங்களோட டீச்சர் வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லைங்க. அவங்க டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லி பிஹேவியர். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் கால் பண்ணி என்கொயரி பண்ணுவேன், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப சித்து வந்து அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம சித்துக்குட்டி வந்து அங்கே அடாப்ட் ஆக மாட்டேங்கிறார். ஆனால் டீச்சர்ஸை பார்த்து அவன் பயப்படலாம் இல்லைங்க, அங்கே வந்து பயங்கரமாக ஒரு வாய் பேசிகிட்டு இருக்காரு. நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து எப்படியும் சித்துக்குட்டி வந்து ஸ்கூல் போகலன்னு முடிவாயிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் அவுட்டிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசக்கா மனோ இவங்கெல்லாம் தான் வரப்போகிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸும் இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து அக்கா வாயாலே அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன். நான் சொல்கிறதோட அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். நான் எல்லாத்தையும் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா கூட வந்து நம்ம போயிட்டு வரலாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கும், நம்ம ரெகுலர் ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா. நம்ம சித்துக்குட்டி வந்து லீவ் போட்டார், அதனால் நம்ம சித்துக்குட்டியும் ஷாப்பிங் வந்து கூட்டிகிட்டு போயே ஆகணும். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஷாப்பிங்காக தான் நாங்கள் போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து பேர் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் வந்து ஒரு பஃப் ஹேண்ட் இருக்கிற மாதிரிங்க ஒரு குர்த்தா வந்து பேர் பண்ணியிருக்கேன். சரி, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணுறோம், எதுக்காக ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த வ்ளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டோம். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா கூட தான். எதுக்கா போயிட்டு இருக்கோம்? ஏன் நான் சொல்றதோடுங்க, நான் வந்து சஸ்பென்ஸ் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அது ரியல் சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சஸ்பென்ஸ் கொடுக்குறவங்க தான் நம்ம கேட்கணும். ஆனால் இந்த சஸ்பென்ஸ் வந்து நாங்கள் ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி வந்து வந்த ஒரு நியூஸ் தான். அது வந்து நாங்கள் சொல்றதுக்கு வந்து லேட். என்னன்னு சொல்லுக்கா, முன்னாடி கூப்பிடுறான் சொல்லுங்க, நீ சொல்லுங்க. எனக்கு அக்கா அக்கான்னு ஒருத்தான் பாட்டி ஆயிட்டாங்க. இப்ப வந்து அக்கா வந்து பாட்டி ஆயிட்டாங்க, புது ப்ரமோஷன். அம்மம்மா இவ்வளவு சொல்லிக்க வேண்டியதாங்க. எஸ், நம்ம மனோ வந்துட்டு சொல்லு, மனோவோட பழக்கப்புக்காக வலையில எடுக்க போறோம். எங்க கௌதமி, மனோ வந்து பிரெக்னெண்டா இருக்கானே நீங்க ரிவீல் பண்ணலையே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா வந்து ஒரு சில பேர் கெஸ்ட் பண்ணீங்க, இந்துவோட மெஹந்தி ஃபங்க்ஷனை போய் வந்து மனோவை பார்த்தோன்னு மனோ வந்து கொஞ்சம் சப்பி ஆயிட்டாங்க, எனக்கு ஏதோ வந்தா கொஞ்சம் வயிறு வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. நான் லைட்டா வந்து சிரிச்சுட்டு மட்டும் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்லி ஒரு ஸ்மைலி மட்டும் நான் போட்டேன். ஏன்னா அப்புறம் என்னால் ரிவீல் பண்ண முடியல, ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆயிருந்தது. அதனால சரி ஃபேமிலியில வந்து எல்லாருமே கொஞ்சம் ஒரு 6-7 மந்த்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே அமைதி காத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு வந்து வச்சுருக்கோம். இது இல்லை இல்லை, விநாயகர் சதுர்த்தி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட வளகாப்பு இருக்குது. வளகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கிறதுக்காக வந்து நாங்கள் சேலம் வந்திருக்கோம். ஏக்கா ஆமாம், ஜுவல்லரி ஷாப் வந்து போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக நவீனுக்கு வந்து இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒர்க்னால இன்றைக்கி வர முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனோ வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம நவீன் வந்து கிளம்பிட்டார். இப்போ யார் யாரெல்லாம் நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோட அண்ணா மனோ, அக்கா, நான், அப்புறம் இன்னொருத்தர் இருக்காருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோக்கு வலையில் எடுக்க போகும் நான் செலக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு காலையெல்லாம் விழுந்தாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அம்மா இன்னைக்கு மட்டும் எனக்கு ஸ்கூல் வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காலில் விழுகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. என்ன சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப அவனை ப்ரெஷர் பண்ணி டெய்லி அனுப்ப வேண்டாம், வாரத்தில் அட்லீஸ்ட் 1 நாள் லீவ் போடலாம் அவனோட இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து லீவ் போட்டாச்சு. சார் வந்திருக்கார், தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிடுச்சு வண்டு. சரி, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன வலையில் வாங்குறோம் அப்படின்றதுலாம் இதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக அக்கா நீ ஹாப்பி அக்கா பாட்டி ஆனதுல? ஏய் அம்மம்மா, சரி எதுவாக இருந்தாலும் அம்மம்மா வந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி
ஆக்சுவலாக வந்து நான் மனோ வந்து கன்சீவாக இருக்க மாதிரி அப்படி குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணோடனே நான் அன்னைக்கே போனோம். போயிட்டு ஏன் மனோ ஒரு ஒன் டே வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரி ஓகே, அந்த குட் நியூஸ் வந்து சரி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து மேபி இன்னொரு ரெண்டு மூணு பிளாகில் வந்து கண்டிப்பாக அடுத்தது வந்து மனோவோட வளகாப்பு வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வந்து மண்டபத்தில் தாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அந்த அப்டேட்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏனஸ் திவ்யம் தான் வந்திருந்தோம். ஏன்னா ஏற்கனவே இங்கே நாங்கள் பேங்கிள் கொஞ்சம் ஜுவல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா சரி கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே வந்தோம். நாங்கள் செலக்ட் பண்ண பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிளாக வர பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைப்பில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து தேவையானது வந்து ரெண்டு பேங்கிள் அப்படிங்கிறனால ஸோ ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்டிவாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நிறைய ஷாப்ஸ் போய் பார்த்தோம். ஆனால் அங்கே எதுவுமே செட் ஆகலைங்க. மறுபடியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம். ஆனால் மனோ என்ன பேங்கிள் செலக்ட் பண்ணா அப்படிங்கிறது எல்லாமே அவளோட வளகாப்பு வீடியோ அப்போ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவள் பாட்டுக்கு பேங்கிள் பார்த்துட்டு இருந்தேன். நான் அக்கா நம்ம சித்துக்குட்டியெல்லாம் வந்து முழிச்சிட்டு இருந்தோம். நம்ம சித்துக்குட்டி காலையில் எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்காருன்னு பாருங்களேன், பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போத்தீஸில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். சரி ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து சாப்பிட்டுட்டு ஃபுட் கோர்ட் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ச்சேசிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மனம் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டாலும் கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாச்சு. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஃபுட் கோர்ட் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் மேலே போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா போத்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போத்தி ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேங்கில் வந்து நாங்கள் பார்த்தோம். ஏஎன்எஸில் எங்களுக்கு ஒரு பேங்கில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதில் வந்து இன்னொரு பேங்கில் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இந்த கொஞ்சம் வந்து ஒரு சில ஷாப்பிங் இருக்குது போத்தீஸில் அதை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மகால் போகிறோம் இல்லையா. நாங்கள் ஜுவல் ஷாப்பில் இருக்கும்போதே நம்ம சிதுக்குட்டி வந்து ஐஸ்கிரீம் வேணும் வேணும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வந்து நீ சாப்பிட்டா நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஃபலூடா இருந்ததுங்க. ஃபலூடா பார்த்தீங்கன்னா மினி ஃபலூடா மாதிரி இருக்கும். அதனால ஒருத்தர் ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஒருத்தரால் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் அதுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கா வந்து கொஞ்சம் சில்க் சாரி வந்து பார்க்கறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அக்கா வந்து ரெட் கலர் சாரி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போயும் பார்த்துட்டு அக்கா வாங்கலைங்க. நிறைய ஆஃபர்லேயும் சில்க் சாரீஸ்லாம் இருந்தது. அக்கா வந்து மெதுவாக அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாரீஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சித்துக்குட்டி வந்து அம்மா உங்களுக்கு பச்சை கலர் சாரி தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோக்கா கொஞ்சம் காசு தரையா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் புடவை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் ஆன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. எவ்வளோ பையன் பாசமாக இருக்கானே அப்படின்ற மாதிரி. லைட்டு லைட்டு கொஞ்சம் இப்படி திரும்படி அப்படின்னு வயிறு தெரியும். எங்க பாருங்க ஒருத்தவங்க வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறான். பாருடா பாருடா நதின் வந்து சித்து வந்து எனக்கு இந்த சாரி எடுத்து கொடுத்துருக்கான். ஏகண்ணு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாரீஸ்லாம் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதே மணி வந்து 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். இந்த விளாக் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு நாள் இப்படி தாங்க முடிஞ்சுது. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.